சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடுகிறார். இதற்காக திருவல்லிக்கேணி பெசன்ட் சாலையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திமுக மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், சென்னை மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் சிற்றரசு ஆகியோர் உடனிருந்தனர். இதை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின், குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே திமுக எதிர்ப்பு தெரிவித்து போராடியதையும் போராட்டத்தில் பங்கேற்று கைதானதையும் நினைவு கூர்ந்தார். நம்முடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்து எப்போ சீயை கொண்டு வந்தாங்களோ அப்போலேருந்து எல்லா விதமான போராட்டம் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் தான் முதல் முதல் கைதானேன். அந்த சீயை சட்டத்தை கீழ்த்தெறிஞ்சு நான் தான் கைதானேன். நம்முடைய தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தலுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம், சிஏக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதற்கான சட்டங்களை வந்து முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றுவோன்னு தலைவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு. மக்கள் இப்போது தெளிவாக மக்களுக்கு தெரியும் யார் வந்து சிறுபான்மையிற்கு அரணாக இருந்து காவலாக இருந்து யார் வந்து பணியாற்றுவாங்கன்னு கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். முன்னதாக தேர்தல் பணிமனையை திறந்து வைத்து அங்கிருந்து ஆட்டோவில் ஏறி தொண்டர்கள் சூழ பேரணியாக வந்து உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்தார். பட்டாசு வெடித்தும் மேளதாளம் முழங்கியும் திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பகுதி செயலாளர்கள் காமராஜ், மதன் மோகன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனா்.